ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக் ரைஸும் எக் பேஜோவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பேச்சுலர்ஸ் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த எக் பேஜோவுக்கு நான் 3 முட்டை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டே. இப்போது பேஜோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டு 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் அதை தட்டின எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இப்போது இந்த வெங்காயம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே கிறிஸ்பி ஆகிடும். கிறிஸ்பி ஆனோடனே உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 பூண்டு அதே மாதிரி நைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் எண்ணெயில் போட்டுக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் தேவையான அளவு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் நூடுல்ஸு அந்த மாதிரி எதுவும் செய்யும்போது அந்த ஃப்ரைடு ஆனியனும் ஃப்ரைடு கார்லிக்கும் அதில் மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பேச்சுலர்ஸ்க்கு வந்து அப்பப்போ இதை செய்கிறது கஷ்டப்படுவாங்க, அதனால் நீங்கள் செஞ்சு முதலே ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது பூண்டு நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இப்போ அடுத்து 10 வரமிளகா, அதையும் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கங்க. இந்த வரமிளகாய் எடுத்துட்டு ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கங்க. இது எக் ரைஸுக்கு. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கேரட்டு, கொஞ்சோண்டு முட்டைக்கோஸ். இது எல்லாம் நைஸாக சீவி வச்சுக்கோங்க. இப்போது வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வெங்காயம் நிறம் மாறுற வரைக்கும் வதக்கணும். இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ நறுக்கின காய்கறி எல்லாம் அதில் சேர்த்துருங்க. காய்கறியெல்லாம் வேகிற அளவுக்கு வதக்கக்கூடாது, லைட்டாக வதக்கிட்டு முட்டை உடச்சி ஊற்றிடுங்க. 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த முட்டையையும் நல்லா ஃபைன், ரொம்ப இதாக பொரியல் மாதிரி பண்ணிடக்கூடாது, லைட்டாக கிண்டி விட்டு வைக்கணும். ஏன்னா முட்டை துண்டுகள் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக அங்கங்கே ரைஸில் தெரியணும். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா ரைஸ் அதில் சேர்த்துருங்க. இது தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம், நல்லா தாராளமாக வயிறு ஃபுல்லாக 2 பேர் சாப்பிட்லாம். அவ்வளோதான், நீங்கள் இதை வந்து இந்த மாதிரியே கிண்டணும். இப்போ கேஸை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் இதை கிண்டணும். 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுங்க. இப்போது பெப்பர் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிடுங்க. இப்போ நான் அந்த இதில் ஃப்ரைடு ஆனியனும் ஃப்ரைடு கார்லிக்கும் சேர்த்துருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் எப்பப்போ ரைஸு செய்கிறீங்களோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போ மல்லித்தலை தூவி இதை ஒரு நல்லா பெரட்டி விட்டு இறக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான், எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்து வந்து நாம் எக் பேஜோவை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டையை நல்லா கீறிக்கிங்க, ஃபுல்லாக கீறிடக்கூடாது, பாதி அளவுக்கு கீறிக்கிங்க. இதை அப்படி லேசாக வகுந்து விட்டுட்டு அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன், அடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கார்லிக், இதை உள்ளே ஸ்டஃப் பண்ணணும். வச்சு கார்லிக் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் வந்து அந்த மிளகாய் பொடிச்சு எடுத்தோம்ல அந்த மிளகாவும் அது மேலே நல்லா, உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு
லெமன் ட்ராப்ஸாக விடுங்க. நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு லெமனை ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக விடுங்க. விட்டுட்டு அந்த மிளகாய் வெங்காயம்லாம் வறுத்த எண்ணெயை ஒரு ஸ்பூன் அதில் விட்டுக்கோங்க. மேலே ஒரு கொத்தமல்லி தழை வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் எக் பேஜோ. இது மாதிரி எல்லா முட்டையையும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கிங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த எக் பேஜோவை அப்படியே வாங்கி நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இது ரைஸுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றத விட சும்மா அப்படியே வெறும் வாயில் சாப்பிட்றதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இது மாதிரி எண்ணெய் விட்டு கொத்தமல்லி தழை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் எக் ரைஸும் எக் பேஜோவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.